வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து. விளக்கு கடை கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விளக்கு கடையில் வந்து கண்காட்சி நடத்துவோம், விளக்குகளின் கண்காட்சி, விளக்குகளின் அணிவகுப்பே நடத்துவோம். இந்த வருடம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. இந்த வருடம் 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை தீபம் முடியக்கூடிய அந்த நடக்கக்கூடிய 13ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்கு கண்காட்சி நடக்க இருக்குது. சென்னையிலையும் நடக்க இருக்குது, காஞ்சிபுரத்துலேயுமே நடக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த விளக்கு கண்காட்சிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்காங்க. சென்னையில் இந்த விளக்கு கண்காட்சியை தொடங்கி வைக்க இருக்கிறது பழம்பெரும் நடிகை, நம்ம எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமானவங்க. சமீபத்தில் 45வது வருடம் கொண்டாடினாங்க. திரையுலகில் 45 வருஷமாக இருந்து சாதனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி வடிவுக்கரசி அம்மா அவங்க தான் வந்து சென்னையில் விளக்கு கண்காட்சியை தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் நம்ம எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமான திரைப்பட நடிகை திருமதி சீதா அக்கா அவங்க தான் வந்து தொடங்கி வை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க இருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக காஞ்சிபுரத்துலேயும் சரி சென்னையிலேயும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட 600 வெரைட்டிக்கு மேலே, அதில் நிறைய அளவுகள் இருக்குது. அப்படி கணக்கு பார்த்தா எங்கேயோ போயிடும். 600 வெரைட்டிக்கு மேலேயே நாங்கள் விளக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்து இதை ரசிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் விளக்கடையில் எப்போதுமே ஃபிக்ஸட் ப்ரைஸுன்னு சொல்லுவோம். இந்த விளக்கு கண்காட்சியை முன்னிட்டு 5-10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுமே இருக்குது. நீங்கள் வரும்போது அதை தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். 29ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் 2 பிரான்ச்லேயுமே நீங்கள் என்ன விளக்கு வாங்கினீங்க அப்படின்னாலும் அந்த விளக்கு அது குறிப்பிட்ட விளக்குகளுக்கு தான் கொடுத்துருக்குறோம். அந்த விளக்குகள் எல்லாத்துக்குமே 5-10% நீங்கள் ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் இருக்கும். இது தவிர தினம் தினம் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்காங்க, நிறைய கலைஞர்களும் பங்கு பெற இருக்காங்க. விளக்கு கடை அப்படின்னாலே வந்து உற்சாகமாக நிறைய பேர் பாடுறதுக்கு ஆடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக நாங்கள் வர்றோம், இந்த கண்காட்சிக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய நடனம் பாட்டு இது எல்லாமே இருக்க போது 2 பிரான்ச்லேயுமே தொடர்ந்து விளக்கு கண்காட்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்க போது. ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த 5-10% தள்ளுபடி அப்படிங்கிறது வாட்ஸ்அப் ஆர்டரில் எடுக்கிறவங்களுக்கு கூட கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னாலும் விளக்கு வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த டைமில் இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. ரொம்ப தரமான பொருட்கள், தரமான விளக்குகளை நீங்கள் இப்போது வாங்கிக்கலாம். பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், என்னை கவர்ந்தவர்கள் எல்லாருமே சாதனை பெண்கள் தான். பெண்ணாக பிறந்துட்டாலே வாழ்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். இருந்தாலும் ஒரு சில பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு யார் வர்றாங்க அப்படின்றது முதல் நாளில் உங்களுக்கு போஸ்டராக வந்துடும். நீங்கள் அவங்க வர்ற டைமில் கூட வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மீட் பண்ணலாம். இது எதுக்காக விளக்கு கண்காட்சி மட்டும் நடத்தலாம், ஏன் இந்த டான்ஸு, ஏன் இப்படி பல்வேறு துறைகளை சேர்ந்த பெண்களை உள்ளே கொண்டு வர்றோன்னா எல்லா பெண்ணும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான். விளக்கோட நெருங்கட தொடர்பில் இருக்கக்கூடியது பெண்கள் தான். ஏன்னா ஒரு பெண்ணால் தான் வந்து அந்த விளக்கு அப்படின்றதோட அதை ஏற்றக்கூடிய பாக்கியம், விளக்கேற்ற ஒரு பெண்ணால் தான் முடியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விளக்கோட முதன்மையான, ஆணும் விளக்கேற்றலாம் தப்பு இல்லை, ஆனால் முதன்மையான தொடர்பு இருக்கிறது நம்ம தான். ஸோ நம்ம அத்தனை பேரும் இந்த விளக்கு கண்காட்சியை கண்டு கழிக்கலாம் ஒரே இடத்துல. அதுவும் பித்தளையாலும் பஞ்சலோகத்தாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட விளக்குகளின் அணிவரிசையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்க போது இந்த கண்காட்சி. அத்தனை பேரும் வரணும், உங்களுடைய நல்லாதரவை தெரிவிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து விளக்கு கண்காட்சியை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது பதிவு கொடுக்கணும் அப்படின்னீங்கனாலும் தாராளமாக உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவாக எங்களுக்கு வீடியோவாக கூட கொடுக்கலாம். அம்பாள் அனுகிரகத்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த விளக்கு கண்காட்சி நடக்க இருக்குது. அனைவரும் வாங்க, வந்து இந்த விளக்கு கண்காட்சியை பார்வையிடுங்க. நன்றி, வணக்கம்.